டெல்லியிலிருந்து இந்த கலந்துரையாடல் காணொலி காட்சி மூலமாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழுவினுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்களே, இந்த கலந்து ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் மற்றும் அவரது பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லோரும் இந்த கொரோனா என்ற அந்த கொடிய தொற்று நோயிலிருந்து தப்பித்து ஓரளவுக்கு நலமாக இருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கொரோனா பேரிடர் எனும் அசாதாரண சூழல் காரணமாக மாணவர்களாகிய உங்களது படிப்புக்கு தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, நீங்களெல்லாம் தாயகம் திரும்ப வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் தற்போது நடைமுறையில் உள்ள தனிமனித இடைவெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக உங்களையெல்லாம் நேரில் சந்திக்க முடியல. அதனால தான் காணொலி மூலமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வருங்கால மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய மருத்துவத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சக மருத்துவர்களும் தங்களுடைய உயிரையே பணையம் வச்சு சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறீங்க. தன்னலமற்ற இந்த மகத்தான சேவைக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வது என்று தெரியாமல் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்ய மருத்துவ படிப்பினை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களை மருத்துவர்களாக வர வேண்டும் என்று பாடுபட்டு படிக்க வைக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரங்களிலெல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைசிறந்த மருத்துவ உட்கட்டமைப்பை உருவாக்கி அதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்குன்னு நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம், இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம், குக்கிராமங்களை சென்றடையக்கூடிய வகையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை, இப்படி மருத்துவ கட்டமைப்புக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இப்படி திட்டமிட்டு உருவாக்கிய பல திட்டங்களின் காரணமாகத்தான் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அதில் உங்களை போன்ற பல மருத்துவர்களையும் உருவாக்கி மக்களுக்கு இன்னைக்கு நீங்கள்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றுதான் தற்போது அகில இந்திய தொகுப்பிற்கு ஒதுக்கப்படக்கூடிய மருத்துவ கல்வி இடங்களில் சமூக நிதியை நிலைநாட்டி இடஒதுக்கீட்டை பெற்றிட திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்குரிய வெற்றியையும் நம்ம பெற்றிருக்கோம். அதே சமயம் இந்த கொரோனா காலத்தில் நோய் தொற்று தடுப்பு பணியில் தன்னலமற்ற சேவை செஞ்சு வரக்கூடிய மருத்துவர்களும் மத்திய மாநில அரசுகள் போதிய பாதுகாப்பை செய்து தராமல் அலட்சியப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் பல மருத்துவர்களை நாம் இழந்து விட வேண்டிய ஒரு சோக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்திய மருத்துவ சங்கமே இது குறித்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. முன்கள வீரர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட என்று ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு அதில் தங்களுடைய கவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்படிப்பட்ட நிலையில்தான் மாணவர்களுடைய பாதுகாப்பு பற்றி கவலைப்படாமல் தமிழக மாணவர்களுக்கு வேறு மாநில தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறப்போகிறது. 31/8/2020 அன்று நடைபெற உள்ள வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கான FMG தேர்வுக்கு கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களை ஒதுக்கப்படலாம் என்ற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. எனவேதான்
மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க நம்முடைய கழக நாடாளுமன்ற குழுடைய தலைவர் திரு டி ஆர் பாலு அவர்களை உடனடியாக அழைச்சி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரிடம் இது குறித்து முறையிடணும் அப்படின்னு நான் அவரிடத்தில் கேட்டுக்கிட்டேன். அவரும் உடனே 13/8/2020 அன்று மத்திய சுகாதார அமைச்சருக்கு கடிதமே எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தென்மேற்கு பருவப்பு மழையினால் கேரளா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, கர்நாடகாவில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு, ஆகவே தமிழகத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கான தேர்விற்கு தமிழ்நாட்டிற்குள்ளேயே தேர்வு மையங்களை ஒதுக்கிட வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு அந்த கடிதம் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவ்வாறு தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்ட தகவலை நுழைவு சீட்டுக்களை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே தேர்வு எழுதுவோருக்கு தெரிவித்துடணும் அப்படின்னு மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார். வெளிநாடுகளில் படித்த நீங்கள் புதிய அனுபவங்களை எல்லாம் பெற்றிருப்பீங்க, அதன் அடிப்படையில் உங்களிடம் இருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் டெல்லியில் இருக்கிறாரு. டெல்லியில் அவர் சில பணிகளை உடனடியாக போய் ஆற்ற வேண்டியிருக்கு, அதனால் இடையில் அவர் போக வேண்டியிருக்கு. அதனால் அவர் டெல்லியில் அவர் என்ன மூவ் பண்ணார், எப்படி இதை அணுகுனாங்க, மத்திய அமைச்சர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஆரம்பப்பள்ளி முதல் பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, முதுகலை கல்வி ஆகிய எல்லா கல்லூரி கல்வியை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற சமூக நீதி போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து உங்களுக்காக வெளிநாட்டுக்கான பட்டதாரிகளுக்கு தேவைப்படுகின்ற தேர்வுகள் இந்த மாதம் 31ஆம் தேதி எழுதியிருக்கிறீர்கள். அப்படி எழுதுவதற்கான தேர்வு தமிழகத்திலே நடைபெற வேண்டும். கொரோனா காலத்தில் கேரளாவிற்கோ அல்லது பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கோ சென்று அந்த தேர்வுகளை எழுத முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே உடனடியாக மருத்துவ துறையைச் சார்ந்த அந்த அமைச்சரை நாடி உடனடியாக இன்று மாலைக்குள் ஏறத்தாழ 20ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு உரிய ஹால் டிக்கெட் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக வைத்துவிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று என்னுடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். காலையிலே 10 மணிக்கு தலைவர் தளபதி அவர்கள் கட்டளையிட்டார்கள். 10:40 மணிக்கு மருத்துவ அமைச்சரிடம் சென்று அந்த கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றேன். அன்றைக்கு அவர் வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் அவர் இல்லை. ஆகவே கடிதத்தை கொடுத்து விட்டு வந்த பிறகு வெளியூர்லேருந்து திரும்ப 20:10 மணிக்கு வந்த பிறகு 10:30 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் என்னை அழைத்தார். அழைத்து என்ன செய்ய, நான் படித்து கடிதத்தை படித்தேன், உடனடியாக அதிகாரிகளை அழைத்து ஆவணம் செய்கிறேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்களிடம் நீங்கள் தெரிவித்தால் அதை உடனடியாக செய்து முடிப்பதற்கு, அவர் காலால் இட்ட வேலையை தனியால் செய்து முடிப்பதற்கு இங்கே நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுக்கு மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், தேர்வுகள் எழுதுகின்ற பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த சகோதரிடம் சொல்வதை போல நீங்கள் என்னுடைய தலைவரிடம் சொல்லலாம். அப்படி சொன்னால் நிச்சயமாக அதுக்குரிய அந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு எங்களுடைய வலியாய கடமை என்பதை மட்டும் நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நேரடியாக தலைவருக்கு எழுதுங்கள், தலைவரிடம் பேசுங்கள். 24/7 ஒரு தலைவர் தமிழகத்திலே ஒரு அரசியல் தலைவர் பணியாற்றுகிறார் என்றால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான். ஆகவே நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து எந்த பணியாக இருந்தாலும் உங்களுடைய பணியை நலன் கருதி அவர் உடனடியாக ஆவணம் செய்வார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு இடைவெளியிலே நான் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு ராணுவத்தினுடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இன்றைக்கு கூடுகிறது. அதனுடைய அந்த சப்கமிட்டியினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். நான் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அது குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தலைவர் தளபதி அவர்களும் சொல்லுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, 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 வணக்கம். இப்போ முதல்ல முகமது கானி பேசுறீங்களா? முகமது கானி பேசு.
தங்களுடைய மக்கள் பணிகளை எங்களுக்கு கேட்க நேரம் ஒதுக்கிய தலைவர் மாமன் கல்வி அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. வணக்கம். இந்த குறையை கேட்ட நிமிடத்திற்கு ஒரு அன்பின் பாலமாக செயல்பட்ட சென்னை மேற்கு மாவட்ட ஆயிரம் விளக்கு பகுதி 116 வட்ட செயலாளர் திரு மகேஷ் அவர்களுக்கும் எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். லிம்ரா ஒபிக்ஸ் எஜுகேஷன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 18 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஒருத்த மருத்துவ படகுக்கான அமைச்சு ஒரு மருத்துவராக திரும்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்த மருத்துவரை வந்து அவங்களுக்கு இந்த பணியை வந்து எங்கள் நிறுவனம் வந்து 18 ஆண்டுகளாக எங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் தளபதி வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும், இதை வந்து வழிநடத்தணும். என்ன அப்படின்னா இந்த எஸ்எம்ஜி எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா லிம்ரா தான் வந்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு தலை சிறந்த மருத்துவ ஆசிரியர் வந்துட்டு இந்திய முழுக்க கிட்டத்தட்ட 19 பாடங்களையும் இந்திய முழுக்க இருக்க மருத்துவ ஆசிரியர் கொண்டு இந்த கிளாஸஸ் நம்ம ரெகுலராக நடத்திட்டு இருக்கோம் சென்னையில் வந்து நடத்தி. இன்னொரு கோரிக்கை என்னன்னா இந்த லாக்டவுன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மார்ச் 23 அப்புறம் வந்து இந்த கிளாஸ் ரெகுலர் நம்மளால் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த ஜூம் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா வந்துட்டு இதுக்கு ஒரு 200 மாணவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த கிளாஸஸ் வந்து இன்ன வரைக்கும் எந்த சிரமம் இல்லாம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மாணவர் சில கோரிக்கை என்கிட்ட வைப்பாங்க, அவங்களோட பெற்றோர் சில கோரிக்கை வைப்பாங்க, அதை நீங்க வந்து அந்த கோரிக்கை இல்ல அவங்களோட அந்த ரிக்வஸ்ட் என்ன நீங்க கேட்டு அது முடியும் அப்படின்னா நீங்க செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பயனுள்ளதா இருக்கும். இதையும் தாண்டி இன்னைக்கு இந்த இணைப்புல இணைந்திருக்க மாணவர்கள் படிக்கிறது ஒரு 200 பேர் இருப்பாங்க, அவங்க பெற்றோர் 100 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த ஜூம் இணையதளங்கள் இல்லாம இந்த காணொலி காட்சி பார்க்கக்காண்டி ஒரு 20,000 மாணவர்கள் வெளிநாட்டுல வந்து மருத்துவம் படிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து இதை பின்னாடி கவனிக்க போறாங்க, அவங்களோட பெற்றோருமே கவனிக்க போறாங்க, தளபதி அதுக்கு என்ன வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு நன்றியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இந்த கோரிக்கையை வச்ச உடனே வந்து மாண்புமிகு டிஆர் பாலா அவர்கள் வந்து இதை உடனே வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தார். அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஆகஸ்ட் 20 இந்த எஃப்எம்ஜி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ஹால் டிக்கெட் கிடைத்து தமிழ்நாட்டிலே வந்து கூடுதல் சென்டர்ஸ் வந்து கிடைச்சுன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கோரிக்கை என்னன்னா இந்த எக்ஸாம் நாங்கள் வேணாம்னு சொல்லுங்க, எக்ஸாம் தள்ளி வைங்கன்னு சொல்லுங்க. இந்த கொரோனா காலத்துல வந்து அவங்களால டிராவல் பண்ண முடியாது. இப்படி நிறைய பேருக்கு சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை மாத்திரம் இல்லாம ஹைதராபாத், கேரளா அண்ட் பெங்களூர் அப்புறம் வந்து கல்கத்தால கொடுத்துட்டாங்க. போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால வந்துட்டு இந்த ஒரு கோரிக்கையை வந்து கண்டிப்பா வந்து நீங்க வழிநடத்தி இந்த மாணவர்களுக்காண்டி செஞ்சு கொடுக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கை வைக்கணும். நன்றி. நன்றி நன்றி. அடுத்தது மாணவி வினிபா பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவர் மாணவியர் கூட்டம் மருத்துவர்கள் கூட்டம் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கினதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி நிறுத்தி இன்று கூட எங்களோட கோரிக்கைகள் கேட்கறதுக்கு நீங்க இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்னை பத்தி ரொம்ப சுருக்கமா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். டாக்டர் வினிவா. நான் தூங்கி எல்லாம் வந்து சென்னையிலதான் சார் இருந்துச்சு. பிளஸ் டூல வந்து நல்ல கட்டோப் இருந்துச்சு. ஆனா ஒரு மார்க்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்காம போச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ரஷ்யன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிது. அதுபடி என்னன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, என்ன நல்ல மார்க் எடுத்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால எனக்கு ரஷ்யா போறதுக்கான விசா, ஃபிளைட் டிக்கெட் செலவு, என்னுடைய ஸ்கூல் கோர்ஸ் ஃபீஸ், நான் தங்கிறது என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ், அப்புறம் மந்த்லி எனக்கு டைட்டல் அப்படின்னு என்னோட ஸ்கூல் என்ன எல்லா செலவையுமே வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் எடுத்துருச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2017 இந்தியா திரும்பி வந்தேன். அந்த வருஷமே நடந்த டிசம்பர் எம்சிஏ எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே கேட்பாங்க சார். என்ன வெளிநாட்டில் நாங்கள் படித்தாலும் நம்மளோட நாட்டில் வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்தியா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதோட நாங்கள் வந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப்பில் மோஸ்டாக இந்தியாவில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொரோனா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்டைபண்ட் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாக ஒரு வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது சரி இருந்தாலும்
பார்த்ததும் எடுத்ததுனாலும் பிராக்டிஸ்க்காக நம்மளோட நாட்டில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போகும்போது எங்கள் பாட்டோட பெரிய ஷாக்கே அதெல்லாம் தான் இருந்துச்சு. என்னன்னா எங்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் போய் கேட்க சார். ஆனால் அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்களுக்கு ரெண்டே பதில் தான் கிடைச்சிது. ஒன்று வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரெண்டாவது நீங்கள் சேரணும் அப்படின்னா வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி. சார் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 2 லட்சம் ஃபீஸ் கேட்டாங்க சார். இதுவே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அப்படின்னா 3-5 லட்சம் வரைக்கும் கேட்டாங்க சார். இது கூட நீங்கள் கட்டுறதுக்கு பரவாயில்ல அப்படின்னா இப்போ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸும் மெடிக்கல் காலேஜும் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் ஆரம்பிச்சுன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் நாங்கள் இன்னும் கூடுதலாக 3 லட்சம் கட்டலாம். அதுக்கப்புறமா என்ஓபி வாங்குறதுக்கு இன்னும் கூடுதல் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இன்டர்ன்ஷிப் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து 5-8 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணணும் சார். என்னோட ஃபேமிலி நாங்கள் ஒன்றும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். நான் இன்டர்வியூஸ் ஃபுல்லாக வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும் நான் ஃப்ரீயாக 10 பைசா செலவு இல்லாமல் தான் சார். இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு 8-10 லட்சம் செலவு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ வந்து என்னோட சீனியர் பாக்கி ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு சீனியர்கிட்ட எல்லாம் நாங்கள் பேசும்போது தான் வந்து எனக்கு கர்நாடகத்தில் மைசூரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த சீனியர் வந்து என்னை கைட் பண்ணி நான் மைசூர் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்தேன். அந்த நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சு இந்த வருஷம் மேலே தான் நான் என் இன்டர்ன்ஷிப் முடிச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணாங்க, வெளி ஸ்டேட்லேருந்து வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. அங்கே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் கர்நாடகா. தமிழ்நாட்டில் எனக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எனக்கு 1 மாதம் ஆச்சுது. பாக்கி எல்லா ஸ்டேட்லேயுமே 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் அவங்க 1.5 மாதம் ஆகிய கூட எனக்கு கொடுத்தேன். அது நாங்கள் போய் கேட்டப்போ எனக்கு சர்டிஃபிகேட் வந்திருப்போம். அப்போ கூட என்னன்னா சர்டிஃபிகேட்ல என் பேருக்கு பதில் ரொம்ப சிம்பிளியாக என்னோட அப்பாவோட பேர் போகிறதுனா அது ஒரு ரொம்ப சிம்பி மிஸ்டேக். என் பேருக்கு பதில் என்னோட அப்பாவோட பேர் அதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படி இப்படின்னு லேட் ஆகி அதனால என்னால் இந்த வருஷம் நீசிஜி தான் அதனால எழுத முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் பண்ணாங்க. இப்போ என்னோட கோரிக்கை என்னன்னா சார், இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் காசு நான் இங்கே இருக்கிற எல்லாருமே எக்ஸாம் கொடுத்துட்டு இந்த 1 வருஷம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்க்கு தமிழ்நாட்டில் இங்கே யாராலையுமே பண்ண முடியாது, இங்கே யாராலையுமே அந்த பணத்தை கொடுக்க முடியாது. கொடுக்குறவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் மோஸ்ட்லி எல்லாரையும் கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் எல்லாரும் வெளி ஸ்டேட்டை நோக்கி போயிட்டு எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை ஃப்ரீ லேபர் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லலாம். இப்படி ஒரு பெரிய வில்லிங்காக ரொம்ப வேலை செய்யறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிற ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை டாக்டர்கள் வந்து தமிழ்நாடு எடுத்தது அப்படின்றது தான் வந்து ரொம்ப வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருமே வெளியில் ஸ்டேட்ஸில் ஆந்திராவிலேருந்து கர்நாடகா தெலுங்கானா அப்படின்னு பாஸில் எல்லாத்துலேயுமே நாங்கள் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணோம் தமிழ்நாட்டில் தான். எங்களோட கோரிக்கை என்னென்னா சார், நீங்கள் வந்து இது கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்கீம்ஸை எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தமிழ்நாட்டு பஸ் அந்த கவர்மெண்ட் கிராஜுவேட்ஸ் வந்து இங்கே நம்ம மெடிக்கல் காலேஜஸ்லே தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜஸ்லாம் நமக்கு எந்த காலேஜஸ்க்கு பற்றாக்குறையுமே கிடையாது. டாக்டர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இப்போதானே வந்து ரிப்போர்ட் சொல்லிட்டு ஆனால் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும்போது எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல கேட்டுருக்கோம், ஆனால் எனக்கு எங்கேயுமே உங்களுக்கு எந்த வகையான ஹெல்ப் கிடைக்கும். உங்ககிட்ட நாங்கள் சொல்றதுனால ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி. ஒரு ஸ்டூடெண்ட் ஷியாம் சுந்தர் பேசுங்க. ஷியாம் சுந்தர் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், பேசு. என்னோட பேர் ஷியாம் சுந்தர். நான் இன்னைக்கு உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் சார். சொல்லுங்க. முதலாவதாக ஸ்டைபண்ட் சார். இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் பண்ற ட்ரைனிங் பீரியட்ல வந்து இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 7500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 30,000 வரைக்கும் 35,000 வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டைபண்ட் காஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பண்ற ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டைபண்ட் காஸ்ட் தரது இல்லை சார். ரெண்டாவது விஷயம், கர்நாடகாவில் ஸ்டைபண்ட் பத்தலன்னு சொல்லிட்டு இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கோரிக்கைகளை கேட்டு அவங்களுக்காக ஸ்டைபண்ட் ஃபீஸ் ஸ்டைபண்ட் காசு வந்து 20,000-30,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் இன்டர்ன்ஷிப் முடிச்ச அப்புறம் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேஷன் இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபீ பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் சார்.
ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு போன வருடம் 10,000 ரூபாய் இருந்தது. இந்த வருஷம் வந்து அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபீயை வந்து 20,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாகுபாடு மாதிரி தான் சார் இருக்கு. இந்த நிலைமை மாறணும். தேங்க்யூ. அடுத்தது விவேதா பேசுங்க. விவேதா வணக்கம் தலைவர் கலந்து ஸ்டாலின் அவர்கள், மிக நன்றி சார். முதல்ல எங்க கோரிக்கைகளை கேட்கறதுக்கு இங்க அவ்வளவு நிறைய பேர் இல்லை வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம், பட் எங்களை மதிச்சு கேட்கறதுக்கு மிகவும் நன்றி. என்னோட முதலாவது கோரிக்கை சார், நான் வந்து இந்த வருடம் வந்து அவங்க வெளிநாட்டை படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன். வருகிற இந்த மாதம் 31ஆம் தேதி எங்களுக்கு எஸ்எம்ஜி எக்ஸாம் இருக்கு. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை அண்ட் திருச்சியில மட்டும் தான் சென்டர்ஸ் இருக்கு, எக்ஸாம் சென்டர்ஸ். நம்ம தமிழ்நாடுல இருந்து மட்டும் 180ல இருந்து 200 மாணவர்களுக்கு வந்துட்டு வெளி மாநிலங்கள்ல வந்து வேற ஸ்டேட்ல கர்நாடகா, கேரளா, அப்புறம் நார்த் இந்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை மெஜாரிட்டியா வந்து நிறைய பெண் மாணவர்கள் இருப்பாங்க. இந்த லாக்டவுன் சமயத்துல எங்களால டிராவல் பண்ணி போறதுக்கோ இல்லைன்னா அங்க போய் தங்குறதுக்கான வசதிகளும் இப்ப கிடையாது. சரி, பெற்றோர்கள் நாங்க போனோம், போனாலும் அங்க வந்து 30ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால முழு ஊரடங்கு போட்டுக்கிறதுனால எங்களுக்கு அவங்க வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி போக வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க ஒரு 7 நாள் கிட்ட குவாரண்டைன் இருக்கணும், வேற ஸ்டேட்ல இருந்து வந்தா இன்னொரு ஸ்டேட்டுக்கு குவாரண்டைன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்க படிக்கிற இந்த சமயத்துல இது ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கு, எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு படிக்கும் போது. அப்புறம் சார் இன்னொரு ஒரு கோரிக்கை வந்து இந்த இந்த பரீட்சை வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பரீட்சை, ரொம்ப கடினமா இருக்கிறது. இது வந்து வர வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை எழுதுற மொத்த மாணவர்கள்ல 16% தான் வந்து தேர்ச்சி பெறுவாங்க, ரொம்ப நார்மலாகவே. இதுல வந்து எங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டபோது இது எப்படி நம்ம பாஸ் பண்றது படிக்கிறதுன்னு கேட்டபோது அவங்க கொடுத்த சில அட்வைஸ்லாம் என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து லைப்ரரியில படிக்கணும், புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கணும், நம்ம சில மாணவர்கள் கூட சேர்ந்து படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி ஒன்னா படிக்கும் போதும், அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போய் படிக்கும் போதும் நம்ம கிளியர் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனா இந்த லாக்டவுன் சமயத்துல நாங்க வந்துட்டு வீட்லயே இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இதுல வந்து எங்களுக்கு லைப்ரரிக்கு போய் படிக்க வேண்டிய வசதிகளும் இல்லை, அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மாணவர்கள் கூட மற்றவங்க கூட சேர்ந்து படிக்கிறதுக்கோ இல்லை சேர்ந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த டைமும் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால இந்த வாட்டி எங்க கன்சிடர் பண்ணி ஒரு தேர்ச்சி சதவீதத்தை வந்துட்டு ஒரு 40% ஆகுனா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். ஏன்னா நீட் பிஜி, இது வந்து பிஜி டாக்டர் பிஜி எழுதுறவங்களுக்கு ஆல்ரெடி கடந்த காலம் எக்ஸாம்ல வந்து 30% ஆக்கியிருப்பாங்க. இது எங்களை மாதிரி ஃபாரின் கிராஜுவேட்ஸ்க்கும் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமானது. அதுல இது பாஸ் பர்சன்டேஜ் கம்மி பண்ணாங்கன்னா இப்போ நம்ம நாட்டுல வந்து 50,000 டாக்டர்ஸ்க்கு மேல ஃப்ரீயா இருக்காங்க, இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற முடியாம. அதனால நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுத்தும் போது இந்த சதவீதத்தை குறைக்கும் போது எங்களை நிறைய டாக்டர்ஸ் வாங்கி வர முடியும் சார். ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த 180 மார்க்ல கிட்டத்தட்ட 140-149 வரை எடுக்கிற டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 20 விழுக்காடுகள் இருக்காங்க, அதாவது 1000க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இந்த மார்க்லயே ஃபெயில் ஆகிறது அதிகமா இருக்கு. இப்படி இருக்கச்ச நம்ம எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட் வருது அப்படின்னா நாங்க அதுக்காக 1 மாத காலங்கள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த வெயிட் பண்றதுல பாத்தீங்கன்னா நாங்க போற கோத்ரூ பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல எப்படி வரும் அப்படின்ற பயத்திலேயே இருக்கும். அந்த இதை தாண்டியும் எங்களுக்கு 1 மாசம் கழிச்சு எங்களுக்கு வர ரிசல்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரோல் நம்பரும் நாங்க எடுத்த மார்க்கும் இவ்வளவுதான் அந்த பேப்பர்ஸ்லயே குறிப்பிடப்படுது. இது எங்களுக்கு இமெயில் மூலியமாவும் NDE வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இதை நாங்க டவுன்லோட் படிக்கிறோம். இது இது வந்து இன்கேஸ் எங்க மார்க் வந்து இது இல்லையோ அப்படின்ற டவுட் எப்ப எங்களுக்கு ஏற்படுதுன்னா
இதை பத்தியான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு கணினி முறை தேர்வுல தான் இருக்கும். ஆனா ஒரு நாங்க எழுதின மார்க் எழுதின மார்க்ஸ் சாரி க்வெஸ்சன்ஸையோ இல்ல ஆன்சர்ஸையோ எங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எம்பிஎம்ஏ எக்ஸாம் எம்பிஎம் எக்ஸாம் முடிச்சாச்சு, நாங்க வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மட்டுமாவது எங்களுக்கு வெளிவிட்டாங்கன்னா நாங்க அதை பார்த்துட்டு ஓகே நாங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கோம்ன்றதுக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆர்எல்ஸ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டு வருது இல்லையா ஒரு மாசத்துக்கு அப்புறம், அந்த ஸ்கோர் கார்டு கூடவே எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இந்த 300 க்வெஸ்சன்களையும் ஒரு அடக்கிய மாதிரியான ஒரு பிடிஎஃப் எங்களுக்கு பதிவிறக்கம் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நாங்க இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸையும் பார்த்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 140 150 மிக மிக ஒரு சொற்பமான மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடையும் போது நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா எங்க பெற்றோர்களுக்கு அவங்க படிக்கிறதுலனாலும் நாங்க அதை படிக்கச்ச நாங்க இவ்வளவு கம்மியான மார்க்கில நாங்க ஃபெயில் ஆகச்ச இதுல இந்த எக்ஸாம்ல ஏதாவது இருக்கோ அப்படின்ற க்வெஸ்சன் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் நிறையவே வர இது பண்ணுது. இது ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதால அவங்களால பிடிஎஃப்ன்றது ஈஸியா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா. அதனால அவங்க மேல இருக்க ஒரு நம்பகத்தன்மையும் அவங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் மேல இருக்கிற எங்களுக்கான நம்பிக்கையும் குறைக்காம இருக்கும் சார். தேங்க்யூ சோ மச் எங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு. நன்றி. தேங்க்யூ. அடுத்தது தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நான் என்னோட இரண்டு மகள்கள் வந்து மாதிரி வெளிநாட்டு அனுப்பிதான் மருத்துவம் படிக்க வச்சு. இந்த FMC எக்ஸாம்ங்கிறது மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்துகிட்டு இருக்கு. பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில மாணவர்கள் வெளிநாடு சென்று படித்து நல்ல முறையில் படித்து திரும்பி வர்றாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த FMC எக்ஸாம் பாஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. அது மார்க் தான் இங்க வந்து 150 மார்க் வாங்கினா மட்டும்தான் பாஸ்ங்கிற ஒரு நிலைமை இருக்கு. 150 மார்க் இந்த FMC எக்ஸாம்ல பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இத கொஞ்சம் குறைச்சு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில கொஞ்சம் அந்த மதிப்பெண்களை குறைக்க ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும். மேலும் இப்ப கொரோனா காலகட்டத்துல மாணவர்கள் வெளி மாவட்டங்களுக்கோ இல்ல வெளி மாநிலங்களுக்கோ சென்று பரீட்சை எழுதுறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இத வந்து கருத்தில் கொண்டு மாணவர்கள் அவரவர் மாவட்டத்திலோ இல்லாத மாநிலத்திற்குள்ளேயோ பரீட்சை எழுதுவதற்கு உரிய ஆவணம் செய்யும்படி தங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து மருத்துவமனையில போய் பயிற்சி பெறணும்னாக்க அதுக்கு உண்டான கட்டணம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களால முடியல. ஒரே நேரத்துல ரெண்டு பிள்ளைங்களை படிக்கிறாங்க. நான் என்னை பொறுத்து மட்டும் சொல்ல எல்லோருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தான் கேட்கிறேன். இந்த மாதிரி கல்வி கட்டணம் வந்து பயிற்சி மருத்துவருக்கான கட்டணம் அதிகமா இருக்கிறத வந்து தயவு செய்து குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கையை எடுத்து கொடுக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது FMG மாணவர்கள் சார்பாக இப்ராஹிம் நாசர். இப்ராஹிம் நாசர், நாங்கள் கொடுத்த ஒரு கோரிக்கையை சில மணி நேரங்களில் தாங்கள் நிறைவேற்றி கொடுத்தது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். FMG மாணவர்கள் குறிப்பாக தமிழக மாணவர்கள் படும் சிரமங்களை நான் நேரில் அறிந்ததினால் பல வகை அவர்கள் இன்டர்ன்ஷிப்புக்காக கஷ்டப்படுகிறார்கள். இங்கு மிக அதிக அளவில் பக்கத்தில் ஆந்திராவில் 10,000 ரூபாய் வாங்கிக் கொள்கிறார்கள் அரசு சார்பில். இங்கு 500,000 ரூபாய் கேட்கிறார்கள். கொடுப்பதற்கு மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் பெற்றோர்கள். ஒரு பக்கம் ஒரு சில மதிப்பெண்கள் குறைவினால் வெளிநாடுகளில் படித்து
இங்கு வந்த பிறகு அவர்கள் படும் துன்பங்கள் எண்ணி நடந்தார்கள். இதை தலைவர் அவர்கள் கவனத்தில் கொண்டு நீக்குவதற்கு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அடுத்து எங்கள் தேர்வு மையங்களுக்காக நீங்கள் திரு அண்ணன் டி ஆர் பாலு எம்பி அவர்களிடம் தெரியப்படுத்தி அதற்காக செய்த ஏற்பாடுகளுக்காக எங்கள் மாணவர்களின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வளைகுடா நாடுகளில் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதற்காக இங்கு வர முடியவில்லை மாணவர்கள். நீட் தேர்வினுடைய ஷெட்யூல்டு என்ன, நடக்குமா நடக்காதா என்ற அறிவிப்பும் தேர்வு நிறுவனத்தால் வெளியிடப்படவில்லை. இதுவரை மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாணவர்களாகிய நீங்கள் தேர்வு எழுதுவதற்கேற்ற இடங்களாக சில இடங்களெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வசதிப்படக்கூடிய இடங்களில் தேர்வு எழுதுவதற்கான உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் அதற்கான முழு முயற்சிகளை ஈடுபடுவாங்க, அதற்காக குரல் கொடுப்பாங்க. அது நான் உறுதியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதல்ல உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. ஆக அந்த பிரச்சனைகளை களைவதற்கு எல்லா வகைகளிலும் துணை நின்று மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் அந்த இரண்டு அரசுகளிடத்தில் எதிர்கட்சித் தலைவருங்கிற முறையில் உங்களின் குரலாக நிச்சயம் நான் ஒழிப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான வழிவகையை நிச்சயமாக காண்பதற்கான முயற்சியில் நாங்கள் நிச்சயம் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் உங்களிடத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறது, நம்முடைய மாநிலத்தில் மிக வலுவான மருத்துவ உட்கட்டமைப்பை, உலகத்தரத்திற்கு இணையான கட்டமைப்பை உருவாக்கிட வேண்டும் என்பது தான் நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம். அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். உங்களையெல்லாம் இந்த ஆபத்தான நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு சேவையாற்ற அனுமதித்து நாட்டிற்கு சேவை புரிய ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியை மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு உங்களையெல்லாம் சந்தித்ததில் நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து உங்களுக்கு குரல் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற குழுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாரு. ஆக இன்றைக்கு அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆக மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பதையும் அவ்வப்போது உங்களிடத்தில் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம் என்ற அந்த உறுதியை மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களை நம்பி இந்த கோரிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நிச்சயமாக எங்களுடைய கடமையை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற அந்த உறுதியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.